வெல்கம் டு ஈட் வேஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மதுரை மட்டன் பிரியாணி. தேவையான பொருட்கள்: மட்டன் அரை கிலோ, இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க, பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, நெய் ஒரு ஸ்பூன், வெங்காயம், தக்காளி நறுக்கினது வச்சுக்கோங்க. ரெண்டு தக்காளி, மூணு வெங்காயம் போதுமானதா. மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தயிர் அரை கப்பு, மல்லி, புதினா இலை தேவையான அளவு, பாஸ்மதி ரைஸ் அரைப்படி எடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வைங்க. நெய் ஊற்றி அது காஞ்சோடனே பிரியாணியெல்லாம் பட்டை மற்ற மசாலா பொருள்களை போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினோடனே இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா கிளறி விட்டு வதக்கிடுங்க. இப்போ மஞ்சள் தூள், புதினா, மல்லி இலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள் 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1/2 கப்பு தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினோடனே மட்டன் துண்டுகளில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன் நல்லா வதங்கினோடனே 1 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை வந்து மூடி வச்சு விட்டுருங்க. 3 விசில் வர்ற வரையும் வேக வைங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே 1 பங்கு பாஸ்மதி அரிசிக்கு 1 பங்கு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்ச பாஸ்மதி அரிசி எடுத்து போட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு காரம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போது பாதி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சுடுங்க. ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் ப்ரெஷர் போன உடனே 1 கடாயில் வந்து நெய் ஊற்றிட்டு, கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு வெங்காயம் நறுக்கி வச்சதில் 1 போர்ஷனில் பொன்னிறமாக வறுத்துட்டு அதை குக்கரில் வந்து சேர்த்துக்கோங்க. பிரியாணியோட நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கொள்றதுக்கு வெள்ளரிக்காய் ரைத்தா ரொம்ப அருமையாக இருக்கும். தயிரில் தோல் சீவின வெள்ளரிக்காயை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதோட நறுக்கின பச்சை மிளகாய், மல்லி இலை, உப்பு சேர்த்து பரிமாறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க.